இரவு ஜபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 31:18. நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. இயேசப்பா, இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு இருந்தீரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்திரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுக்கு உண்டான நன்மை, கிருபை, இரக்கம், தயவு, ஆசீர்வாதம், பாதுகாப்புகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சட்டையின் மறைவில் எங்களை மறைத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா ஆண்டவரே, இந்த நாளில் கத்தாவே சோத்திரே, எத்தனையோ பேர் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறாங்களே, அந்த மக்களெல்லாம் நினைத்தரலும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்கும் நல்ல சமாதானத்தை தாங்க, நல்ல நித்திரையை தாங்க. இயேசப்பா, உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குற நோய், பசியோடு, எதிர்காலம் கேள்விக்குறியோடு, தூக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் நினைத்தருளுவீராக ஆண்டவரே. அது மாத்திரம் இல்ல, எத்தனையோ குடும்பத்தில் இன்னைக்கு அருமையானவர்களை இழந்திருக்காங்களேப்பா, அவருக்கு ஆறுதலும் சமாதானத்தையும் நீங்க கொடுக்கணும் இயேசப்பா. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம், அந்த வேதனை நீங்கி சுகமாக இருக்க முடியாது, அற்புதங்களை நீங்க செய்யுங்க இயேசப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே டிப்ரெஷன் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கிறாங்களோ, கர்த்தர் அந்த இருதயத்தில் தேவ சமாதானம் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே எங்க குடும்பங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அறிந்து மரியாமல் செய்த எந்த பாமதம் ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. அதிகாலை எழுந்துமை பாடி மகிமைப்படுத்தி வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. நல்ல சொப்பனங்கள், தரிசனங்கள் உண்டாகட்டும் இயேசு சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளில் நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடு மகிழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக என்று சொன்ன வாக்கின்படியே எங்களுக்கோ, எங்கள் குடும்பங்களுக்கோ, பிள்ளைகளுக்கோ உண்டான எல்லாவற்றுக்கும் விரோதமாய் போராடுகிற எல்லா பெருமையின் ஆவி, இகழ்ச்சியின் ஆவி, கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் இயேசுவின் நாமத்தினால் கட்டப்பட்டு குடும்பத்தில் தேவ சமாதானம் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த மாதம் நீங்கள் கொடுத்த வாக்கின்படியே கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கே காணாது இருப்பாய்ச்சினீங்களப்பா. ஆண்டவரே, நீ ஆண்டவரே அப்பா குடும்பங்கள் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆண்டவரே பெருமை, இகழ்ச்சி, கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் காணப்படாதபடி எல்லா தீங்குக்கும் விளக்கி காத்துக்கொள்ளுங்கப்பா. எல்லா துதி கன மகிமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.